ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டிலிருந்து மொன்னவேடு பேட்டன் ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் இருக்கிற அழகான இடங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என் கூட வந்து அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டியிலிருந்து மொன்னவெடுன்ற ஒரு கிராமத்தை தான் போக போகிறோம். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டியிலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கிற அழகான இடங்களையும் அங்கே இருக்கிற விவசாய நிலத்தையும் விவசாயம் பண்ணுறதையும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க அந்த கிராமத்தில் போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூண்டியில் இருக்கிற பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டியில் தான் இருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பசங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஏரியா வந்து நெய்வேலி கூட்ரோடு. இந்த கூட்ரோடு வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோம். லெஃப்ட் சைடில் கட் பண்ணிங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து நெய்வேலி கிராமம் வந்துடும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து பீமந்தோப்பு, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து சித்தம்பாக்கம், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து இறையூர் பக்கத்தில் தான் மொன்னவீடுன்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போயிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெய்வேலி கூட்டோட்டில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து வாலிபால் விளையாட்டுருந்தாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டே போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலி கிராமத்தில் தான் இருக்கும். ரைட் சைடில் ஒரு சமூகத்தில் இருப்பாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு சமூகத்தினர் இருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழி நெய்வேலிக்கு போகிறது. ஃப்ரண்டில் ஒரு சர்ச் இருக்குது, அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க போயிட்டே இருப்போம் அப்படியே. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து வேர்க்கடலை பயிரிட்டு அது விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க, வேர்க்கடலை பிடுங்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்துட்டா, அது வந்து கிளாப்ஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி பேர் வச்சுருந்தாங்க. ஸ்பெஷல் அசோசியேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு வந்து போட்டுருந்தாங்க. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா பீமந்தோப்புன்ற ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பீமந்தோப்புன்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து 1000 பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. வாங்க அடுத்தது அப்படி போயிட்டு இருக்கிற வழியில் நம்ம வந்து காட்டிகிட்டே இருக்கேன். வாங்க பார்த்துட்டே போகலாம். பீமந்தோப்புலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து சிஎன்ஜிரின்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பஸ் வந்து திருவள்ளூர்லேருந்து சிஎன்ஜிரிக்கு வர பஸ் இது. இந்த பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா, ஈக்காடு வந்து புன்னப்பாக்கம் வந்து அப்புறம் ராமத்தனம் பீமந்தோப்பு சிஎன்ஜிரி, இந்த ரூட்டுக்கு மட்டும் இந்த ஒரு பஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. அந்த பஸ் தான் அது. வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். வாங்க சிஎன்ஜிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சித்தம்பாக்கன்ற ஒரு கிராமம் வச்சிருக்கு. இந்த கிராமத்தில் வழியாக தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிராமத்துக்கு போகிற மெயின் ரோடு இது தான்.
இந்த கிராமத்தில் போகிற மெயின் ரோடு இதுதான். இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பஸ் போயிட்டுருக்கு, 110 அப்புறமா ப்ரைவேட் பஸ் நிறைய போயிட்டுருக்கு, பாலாஜின்ற ஒரு பஸ்ஸும் போயிட்டுருக்கு இந்த வழியாக. இந்த வழி ரூட் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், ஈக்காடு, ஒதிகாடு, அப்புறமா மூலக்கரை, சித்தம்பாக்கம், எறையூர், ராஜபாளையம், மையூர், இந்த ரூட்டில் போகிற பஸ் இதெல்லாம் இந்த ரூட்டு. அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இறையூர் கிராமத்தில் இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெய்யூர் கிராமம் வந்துடும். இப்போ நம்ம ரைட் கட் பண்ணி தான் போகணும். இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் மன்னவேடுன்ற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்து தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே, இந்த கிராமம் வந்து ரொம்ப பெரிய கிராமம். இங்கே வந்து எல்லாமே இருக்குது, அனைத்து தேவையான பொருள் இங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிராமம், ரொம்ப அழகான கிராமம். வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து மன்னவேடுன்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம மொன்னவேடுன்ற கிராமத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த கிராமம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கிராமத்தை சுற்றி வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விற்கடலை, நெற்பயிர், இது போன்ற நிறைய விவசாயங்கள் இந்த கிராமத்தை சுற்றி நடந்துகிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது அந்த கிராமத்தை சுற்றி கோவில்களும் நல்லா இருந்துச்சு, நல்லா சிற்பக்கலை நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அழகான இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். வாங்க பார்த்துட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மொன்னவேடு கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ஜோதீஸ்வரன் ஜெகதாம்பாள் கோவிலை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் பேர் பார்த்துட்டிங்கன்னா எல்லையம்மன் திருக்கோயில். இங்கே இருக்கிற கோவிலெலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த கிராமத்தை சுற்றி விவசாய நிலங்களை பார்க்கவும் ரொம்ப பச்சை பசியல்னு செம்மையாக இருந்துச்சு அந்த கிராமம் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இந்த கிராமத்தில் இருக்கிற அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டே போவோம். வாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த கிராமத்து எண்டு வரைக்கும் போயிட்டோம். அந்த கிராமத்து எண்டில் வந்து ஒரு சமாதி இருந்துச்சு. அந்த சமாதி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம எம்ஜிஆர் சமாதிலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, சென்னையில் போயிட்டு பெரிய லெவலில் அந்த மாதிரி சமாதி ஒன்று கட்டியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவருடைய பேர் வந்து முனிவேல், கிராமத் தலைவர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பச்சை பசையில் அந்த விவசாய நிலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த கிராமத்தில் இருக்கிற தொடக்கப்பள்ளி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பசங்க ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, டியூஷன் எடுத்துருந்தாங்க. அந்த அக்கா வந்து எப்போ நீங்களாம் வரக்கூடாது, பார்ப்போங்க பார்ப்போங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நம்ம அப்படியே அங்கே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மொன்னவேடு கிராமத்தில் இருக்கிற உயர்நிலை பள்ளியான தான் இருக்கும் நம்ம. அந்த பள்ளியை தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப பெரிய லெவலில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் வால்லாம் போட்டு செம்மியாக வச்சுருக்காங்க. அப்படியே போகிற வழியில் அறுவடை செஞ்ச நெல் மூட்டைலாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்ட்ரல் ஒரு நாய் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருந்து அப்படியே போயிடுச்சு. நம்ம வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மீ.